அர்ப்பணிப்பின் சிகர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரோமர் 10:15 வசனம் அழகாக சொல்லுகிறது, சுவிசேஷகனுடைய பாதங்கள் அழகானவை என்று சொல்லி. அப்படி பல அழகான பாதங்களை ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நாம் பார்த்து வருகிறோம். அவங்களுடைய ஊழியங்கள், அவங்களுடைய வாழ்வு, ஆண்டவருக்காக அவங்க செய்த அர்ப்பணிப்பை ஒவ்வொரு தொகுப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் கிட்டத்தட்ட 118 நாடுகளில் 7000 அதிகமான ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக பல கோணங்களில் பல ஊழியங்களை நிறைவேற்றி இருக்கிற ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய ஃபவுண்டராக இருக்கிற ஜார்ஜ் வேவர் அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய அர்ப்பணிப்பு, பல காரியங்களை இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மெக்சிகோவில் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இன்று 118 நாடுகளில் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஓஎம்ஷிப், ஓஎம் கான்ஃபரன்ஸ், சர்ச் பிளான்டிங், சமுதாய பணி மூலம் வல்லமையான இறைப்பணி. ஆபரேஷன் மொபிலைசேஷன் இயக்கத்தை தோற்றுவித்த ஜார்ஜ் வெர்வர் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய பதிவுகள். 1950 மெக்சிகோ என்கிற ஒரு பெரிய பட்டணத்துல ஒரு பள்ளிக்கூடத்திற்காக ஒரு பெண்மணி வெகு நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். அந்த பெண்மணியினுடைய பெயர் வந்து கிளாப் என்று சொல்லுகிறார்கள். அவங்களுடைய பையனும் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான். அவனோடு படிக்கிற அத்தனை மாணவர்களுக்காக பல ஆண்டுகளாக அந்த பெண்மணி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்ததோடு நிற்காமல் தன்னுடைய மகன் மூலமாக நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜான் என்கிற அந்த வேத புத்தகத்தை ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பரிசாக ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு அறிவுறுத்தி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 200 மாணவர்களுக்கு அவங்க வந்து அந்த புத்தகங்களை கொடுத்துருக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய மாணவர்களுக்காக வெகு நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. மெக்சிகோவில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக வித்திட்ட ஒரு பெண்மணி என்று சொல்லி இவர்களை குறிப்பிடலாம். அதன் விளைவு என்னவென்று சொன்னால், 1955 இந்த சுவிசேஷத்தை அறிந்த ஒரு நபர், அவருடைய பெயர்தான் இந்த ஜார்ஜ் வேவர். இந்த நபர் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆர்வம் தான். பில்லி கிரகம் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு இவான்ஜலிஸ்ட் ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராமை கேள்விப்பட்ட ஜார்ஜ் அந்த மீட்டிங்கில் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கென்று தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்று முதல் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பெண்மணியினுடைய ஜெபம்தான் இந்த மனிதன் ரட்சிக்கப்படவும் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்படவும் காரணமாக இருந்தது. அதோடு சேர்ந்து வரலாறு நமக்கு சொல்லுகிறது, கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த 200 மாணவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அத்தனை மாணவர்களும் ஒவ்வொரு இயக்கத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒரு தாயாருடைய கண்ணீர் நிறைந்த ஜபம் இப்படிப்பட்ட பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கப்புறமாக 1957 தன்னுடைய நண்பர்களோடு அவர் வந்து கல்லூரியில் படித்த நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுறார். மெக்சிகோவில் நம்ம பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், ஊழியத்தை நிறைவேற்றணும் என்று சொல்லி அந்த நண்பர்களோடு சேர்ந்த அவன் நண்பர்கள் ரெண்டு முக்கியமான நண்பர்கள், ஒன்று டேல் என்று சொல்லக்கூடிய நண்பர், இன்னொன்று வால்டர் என்று கூட. ஸோ இவங்க மூன்று பேரும் சேர்ந்து மெக்சிகோ பட்டணத்தில் ஆண்டவருடைய அன்பை சொல்லுறாங்க. குறிப்பாக இவங்களுடைய ஊழியம் என்னன்னு சொன்னால், மெக்சிகோ பட்டணம் 70% மக்கள், அங்கே நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருந்தாலும் 70% மக்களுக்கு ஓன் பைபிள் இல்லை, அதாவது ஸ்கிரிப்சர் மேலே அவங்களுக்கு நாட்டம் இல்லை. கத்தோலிசமாக இருந்தாலும், இயேசுவை அறிந்திருந்தாலும் கிறிஸ்டியானிட்டியின் மீது அத்தனை நாட்டம் இல்லாத மக்கள். ஸோ இவங்க என்ன முதலாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ட்ராக்ஸை கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் என்று சொல்லி 1957 மெக்சிகோ முழுவதுமாக பிரயாணிக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்கள். 1960 ஒரு மனைவியை கண்டடைகிறார். அவரோடு கூட திருமணம் செய்துவிட்டு இருவரும் சேர்ந்து முழு நேர பணியாளர்களாக அவங்க நண்பர்களோடு சேர்ந்து இந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. ஒரு பெரிய இயக்கம் தோற்றுவிக்குவதற்கு காரணமாக இருந்த இந்த மூன்று பேரும் சேர்ந்து அதற்கப்புறமாக யூரோப் தேசத்துக்கு முழுவதுமாக சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவருடைய உள்ளத்தில் பெரிய ஏவுதலை கொடுத்தார். அநேக ஊழியங்களை இவங்க நிறைவேற்றினாங்க. 1960 யூரோப் தேசத்துக்கு இந்த மினிஸ்ட்ரி பரவ ஆரம்பித்தது. ஒரு தாயாருடைய கண்ணை நிறைந்த ஜபம் இவரை ரச்சித்தது. இவரை ரச்சித்தது மாத்திரமல்ல, ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் என்கிற பெரிய இயக்கத்தை
தோற்றுவிப்பதற்கும் இவரோடு நண்பர்களோடு சேர்ந்து அநேக இயக்கங்கள் தோற்றுவிப்பதற்கும் அநேக ஊழியங்கள் அநேகருக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்கும் அந்த ஜெபம் மிகப்பெரிய ஒரு பயனாக அமைந்தது. இவங்களுடைய ஊழியம் மெக்சிகோ மாத்திரமல்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் குறிப்பாக சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியா பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகிற பகுதிகளில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி குளோபல் விஷனாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டு விஷனாக இருந்தது, அவங்க இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியாக பெருகினது அந்த 1960 மேலாக. ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், லீஸ்ட் அன்ரீச் ஏரியாவில் இருக்கிற வைப்ரண்டான கம்யூனிட்டிஸ் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்றது. அதாவது ஒதுக்கப்பட்ட போய் சேரவே முடியாத அப்படிப்பட்ட கடினமான பகுதிகளில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை டிசைப்பிளாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் 1960 அப்புறமாக மிடில் ஈஸ்ட், யூரோப், கல்ஃப் கண்ட்ரியில் ஆண்டவருடைய பணியை செய்து வந்தாங்க. அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஹார்ட் அப்படி அந்த இயக்கத்தினுடைய இருதயமாக செயல்பட்டது என்னன்னு சொன்னால் இவாஞ்சலிசம், அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிற மிக முக்கியமான பணி. அப்படிப்பட்ட பணியை அப்படி கடினமான பகுதிகளுக்கு செல்வதற்கு அவங்க நிறைய யுக்திகளை நிறைய பிளான்ஸை வந்து அவங்க கை கொண்டாங்க. குறிப்பாக அதில் வந்து ரெஃப்யூஜஸ், அதாவது கஷ்டத்தில் அடிமைகளாக மாட்டிக்கொண்டவர்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற அப்படிப்பட்ட ஊழியங்களை அவங்க செய்து வந்தாங்க. குறிப்பாக விளையாட்டின் மூலமாக, அதாவது கோச்சஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்து ஸ்போர்ட்ஸை சொல்லிக் கொடுத்து வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக சுவிசேஷத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய யூரோப் கல்ஃப் கண்ட்ரியில் சுவிசேஷத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத அப்படிப்பட்ட இதில் அவங்க இந்த யுக்திகளை ஃபாலோ பண்ணாங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கல் ரீதியாக, அதே மாதிரி சயின்டிஃபிக்கலாக நிறைய காரியங்கள் மூலமாக அவங்க வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவங்க செய்து வந்தாங்க. ஸோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிறைய மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். இவங்களுடைய மிக முக்கியமான இன்னொரு பணின்னு சொன்னால் சர்ச் பிளான்டிங் அப்படின்னு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, நியூ டெஸ்டமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுவாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் ஆண்டவரை பற்றி தெரியாமல் மக்கள் கூட்டம் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் இயேசுவை அறிவிக்கிற பணி இந்த 5 செய்வாங்க. சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிற அப்படிப்பட்ட சபைகளுக்கு சென்று இந்த மிஷனை பற்றி ஷேர் பண்ணி நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி இப்படிப்பட்ட பிள்ளைகளை தாங்குவதை குறித்தும், குறிப்பாக ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய பிரான்ச்சஸ் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த விஷன் காஸ்டிங் ப்ரோக்ராமை நடத்தி பெரிய காரியங்களை அந்த சபை மக்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. குறிப்பாக வேதத்தோடு இணைகிற ஒரு பெரிய கோர் வேல்யூஸை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இப்படி ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது 1962 அவங்க நடத்தின பெரிய கேம்பெயின், அதாவது 3 இவாஞ்சலிசம் ப்ரோக்ராம், அதே மாதிரி 1 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், ஸோ மென்டாரிங் ப்ரோக்ராம்ஸ், இப்படி பல ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ணி யங் பீப்புள்ஸ், அதாவது குறிப்பாக வாலிபர்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற அந்த பணியை ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் ரொம்ப அற்புதமாக செய்து வந்தாங்க. குறிப்பாக இந்த நடத்தின 1962 நடந்த முதல் கான்ஃபரன்ஸில் 200 வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை விட்டு, குறிப்பாக இவங்கெல்லாம் பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னால் நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான கம்ஃபர்டான வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, லக்ஸரியான லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு அன்ரீச்சான பகுதிகளுக்கு போவதற்கு தங்களை அர்ப்பணித்தாங்க. இப்படி தான் ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய மினிஸ்ட்ரிஸ் என்லார்ஜ் ஆச்சு. ஸோ விரிவடைந்த பிறகு பல கண்ட்ரிக்கு போக ஆரம்பித்தாங்க, ஏசியாவில் பல நாடுகளுக்கு அவங்க செல்ல ஆரம்பித்தாங்க. பைசைக்கிள்ஸ் மூலமாக, பஸ் மூலமாக, வேன் மூலமாக நியூ டெஸ்ட்மெண்ட்டை ஸ்மக்லிங், அதாவது கடத்துகிற அந்த பணியை அவங்க செய்தாங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட் வாழ்கிற தேசத்தில் சுவிசேஷத்துக்கு இரும்பு துறை உள்ள அப்படிப்பட்ட நாடுகளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை போட் மூலமாக எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் பல ஊழியங்களை அவங்க செய்து வர்றாங்க. குறிப்பாக இவங்களுடைய ஊழியத்தில் அந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான கான்ஃபரன்ஸ், பல தேசங்கள்லேருந்து வருகிறது. முதல் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 200
அடுத்த கான்ஃபரன்ஸில் 400 பேர், அடுத்த கான்ஃபரன்ஸில் அடுத்த 10-15 ஆண்டுகளில் பல கண்ட்ரீஸ்லேருந்து இவங்க எந்தெந்த ஏரியாலாம் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவங்க இருதயத்தில் ஏவுதலை கொடுத்தாங்களோ அத்தனை நாடுகளுக்கும் இந்த ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் மினிஸ்ட்ரி போக ஆரம்பித்தது. அவங்க எப்படி ஆண்டவர் கொடுத்த குளோபல் மிஷனாகவே அது எல்லா ஊர்களுக்கும் போக ஆரம்பித்தது. 6,000 பேர், 7,000 பேர், அப்படிப்பட்ட 1880களெல்லாம் அப்படி பெரிய லெவலில் கான்ஃபரன்ஸ் மாற ஆரம்பித்தது. பல தேசத்திலிருந்து வந்தவர்கள் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழ்வதற்கும் வேதத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கும் இந்த இவாஞ்சலிசம் பணியை ஆப்ரேஷன் மொபிலைசேஷனோடு இணைந்து செய்வதற்கும் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். இப்படியாக கர்த்தர் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட மெக்சிகோவில் அந்த ஊழியம் பல தேசங்களுக்கு, இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய கல்ஃப் யூரோப் கண்ட்ரீஸில், அதிகமாக கடினமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தேசத்திலையும், குறிப்பாக வைராக்கியமான மக்கள் வாழ்கிற ஏசியாவிலையும் இந்த இயக்கம், இந்த ஊழியம் வெகு சிறப்பாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவங்க நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க. ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் பல ஊழியங்களை அவங்க நிறைவேற்றி வந்தாலும் இயேசுவினுடைய படத்தை புரியாத, மொழி தெரியாத ஜனங்கள் மத்தியில் காண்பிப்பது, டிராமா ஸ்கிட்டு போன்ற பல காரியங்கள் மூலமாக ஆண்டவருடைய பணியை செய்து வந்தாங்க. குறிப்பாக இவங்களுடைய ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் லிட்ரேச்சர் ஊழியம். ஸோ இந்த புத்தகங்கள் மூலமாக புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு போன்ற காரியங்களை அவங்க புத்தகம் மூலமாக கொடுத்து அந்தந்த ட்ரைபல், அந்தந்த பீப்புள் மூலமாக ரீச் பண்ணி அப்படி ஊழியங்களை அவங்க நிறைவேற்றி வந்தாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஊழியம், இதுவரை யாருமே செய்யாத ஒரு ஊழியம் என்னவென்று சொன்னால் ஓஎம் ஷிப், அதாவது ஓஎம் உடைய கப்பல்கள். 1970 தான் இந்த பிளானை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ முதல் கப்பல் எம்வி லோகோஸ் 1 வந்து அவங்க வந்து வாங்கி அந்த கப்பலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 5,000-க்கு அதிகமான புத்தகங்கள், அதாவது டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் புக்ஸும் வந்து அங்கே இருக்கும். லிட்ரேச்சர் சம்மந்தமாக, ரிலீஜியஸ் சம்மந்தமாக, அங்கே இருக்கிற கல்ச்சுரல் சம்மந்தமாக, மற்ற நாடு கிராஸ் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற மொழி கல்ச்சர் கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு பிஹேவியர் இது எல்லாமே மற்ற ஊர்களுக்கு சொல்கிற அப்படிப்பட்ட நிறையா டிஃப்ரென்ஸான புக்ஸு மேகசின்ஸு. ஸோ நிறையா ரைட்டர்ஸ் எழுதின இது காரியங்கள், அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமான புக்ஸு, குக்கிங் சம்மந்தமான புத்தகங்கள், அவங்களுடைய பண்பாட்டை விளக்குற மாதிரி புத்தகங்கள், தத்துவங்களை விளக்குகிற புத்தகங்கள், இப்படி சொல்லி பல புத்தகங்களை ஒரு மியூசியம் போல் அந்த கப்பல்களை வந்து அவங்க வந்து வடிவமைச்சு நிறைய பேர் வந்து அந்த கப்பலை பார்ப்பாங்களா. ஸோ 1988 அந்த முதல் கப்பல் வந்து ஒரு பெரிய விபத்துக்குள்ளானது இயற்கையின் சீற்றத்தினால. உங்களுக்கு அடிக்கடி தெரியும் நிறைய கப்பல்கள் வந்து சேதம் அடைந்திருக்கு. அப்படி சேதமடைந்த அந்த கப்பல் வந்து அங்கே பயணித்த ஒரு நபர் கூட உயிரோடு திரும்பினதில் பெரிய லாஸ் ஆக அது இருந்தது. ஆனாலும் கர்த்தர் இன்னொரு கப்பலை எம்வி லோகோஸ் 2 அவங்களுக்கு கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அந்த கப்பல் மூலமாகவும் அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. எம்வி லோகோஸ் 1 கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பணி அது நிறைவேற்றியிருந்த போதும் 408 போர்ட், அதாவது கடற்கரைகளுக்கு அவங்க வந்து அந்த கப்பல் நிறுத்தப்பட்டு எந்தெந்த ஊர்களுக்கு போக முடியாதோ, சுவிசேஷம் செல்ல முடியாதோ எல்லா நாடுகளுக்குமே இந்த கப்பல் வந்து பயணித்திருக்கு. கிட்டத்தட்ட 6.5 மில்லியன், 65 லட்சம் மக்கள் இந்த கப்பலை அவங்க பார்வையிட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை அந்த கப்பல் மூலமாக அவங்க ருசி பார்த்துருக்கிறாங்க. இப்படி அந்த ஊழியம் வல்லமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஒரு எக்ஸ்பேண்டாக கொடுத்தார். இன்னொரு கப்பலை அவங்க வாங்க செய்தாங்க, எம்வி டோலோஸ் என்று சொல்லி இன்னொரு கப்பலை வந்து அவங்க வாங்கினாங்க. ஸோ அந்த கப்பல் மூலமாகவும் ஒரு பெரிய காரியத்தை அவங்க செய்தாங்க. ஸோ இப்போ வரையும் எம்வி டோலோஸ் கப்பல் தன்னுடைய பணியை அது செய்து கொண்டிருக்கிறது. பல கடற்கரைக்கு சென்று அவங்க வந்து ஆண்டவரை அன்பை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் ஓல்டஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் சிறப்பையும் அந்த கப்பல் வாங்கியிருக்கிறது. ஸோ 1988 அந்த கப்பல் வந்து எம்வி லோகோஸ்ட் 1 சேதமடைந்த பிறகு 2 அவங்க வாங்கினாங்க. 2008 அந்த கப்பல் ரிட்டையர்ட் ஆகி ஓரமாக ஒதுக்கப்பட்டது. 2009 எம்வி லோகோஸ் ஹோப் என்று சொல்லி ஒரு புதிய கப்பலை வாங்கி அது பழைய கப்பலை விட 2 மடங்கு ரொம்ப பெரிதான கப்பல்,
நிறைய பேர் உள்ள தங்கக்கூடிய கப்பல், நிறைய சொஃபிஸ்டிகேட்டடாக நிறைய விஷயங்களை அந்த இடத்துல வந்து வைக்க முடியும். ஸோ இப்படி எங்கெல்லாம் அந்த கப்பல் போகிறதோ அந்த இடங்கள்லாம் சுபிசேஷம் சொல்லி அவங்க ஒரு நாளில் போயிட்டு உடனே அவங்க கிளம்ப மாட்டாங்க, ஒரு நிறைய மந்த்ஸ் எடுத்துப்பாங்க. அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் அன்ரீச்ட் ஏரியாவை போட் மூலமாக, அவங்க வாகனங்கள் மூலமாக, சின்ன சின்ன சைக்கிள்ஸ் மூலமாக சென்று ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவருடைய பணியை சொல்லுவாங்க. இப்படி தான் அந்த கப்பல் ஊழியம் மிகு சிறப்பாக, நீங்கள் ஒருவேளை இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த இடத்துல இந்த ஓஎம் மினிஸ்ட்ரிஸ் ரொம்ப சிறப்பாக இந்த ஷிப் மினிஸ்ட்ரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரியில் இந்த ஊழியங்கள் அவங்க செய்யும்போது பல சேலஞ்சஸ், சவால்களை அவங்க சந்தித்து இருக்கிறாங்க. நிறைய பேர் கொன்றிருக்கிறாங்க, அதாவது கொலை செய்திருக்கிறாங்க. இப்படி ஊழியத்திற்கு வந்த நபர்களை நிறைய பேரை கிட்னாப் பண்ணியிருக்கிறாங்க, கடத்தல் செய்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் சிறை சென்றிருக்கிறாங்க இவங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேர். கிட்டத்தட்ட 151 நாடுகள், அதாவது டெரிட்டரிஸ் சொல்லுவாங்க, அப்படி எல்லா ஊர்களுக்கும் 480 போர்ட்டில் அவங்க வந்து வந்து இந்த கப்பல் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 45 மில்லியன், அதாவது 4.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த கப்பல் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிறாங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய தகவல் ஓஎம் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக செய்து கொண்டிருக்கிற காரியம். ஸோ பல சேலஞ்சஸ், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸில் அவங்களுக்கு பைபிள் சப்போர்ட் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய கப்பல் மூலமாக டிரான்ஸ்போர்ட் செய்து அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் அவங்க செய்திருக்கிறாங்க. சர்ச் பிளான்டிங் சொல்லும்போது அவங்களுக்கு மணி இல்லாத இடங்களில் இடத்த வாங்கி கொடுத்து சர்ச்சை பில்ட் பண்ணி அங்கே ஒரு நபர்களை போட்டு அதை செய்து இருக்காங்க. ஸோ அட்ரீஷான ஏரியாவில் சோசியல் ஒர்க்ஸ் நிறைய செய்திருக்கிறாங்க. குறிப்பாக அடிமைகளாக இருக்கிற இடத்துல அவங்க விடுதலை செய்து அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டை ஏற்படுத்தி அவங்கள நிறைய விஷயங்களை செய்திருக்கிறாங்க. குழந்தைகளை பராமரித்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அன்எஜுகேட்டடான ஏரியாஸில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மினிஸ்ட்ரிஸ் வச்சுருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. வல்லமையான இறைப்பணி 118 நாடுகள், கிட்டத்தட்ட 7000 அதிகமான முழு நேர பணியாளர்களை கொண்டு ஓஎம் மினிஸ்ட்ரிஸ் இன்றைக்கும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு அந்த ஒரு பெண்மணி போட்ட முதல் விதை தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சிறுவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாங்க. அந்த விளைவு ஜார்ஜ் வேவருக்குள்ள கத்தர் அதை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட மினிஸ்ட்ரிஸை அவங்க ஏற்படுத்தி இவ்வளவு வல்லமையான ஊழியத்தை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் என்று சொல்லி நீங்களும் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள். ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரிஸ் பற்றி கேள்விப்படலன்னு சொன்னால், நீங்கள் இன்னும் நிறைய காரியங்களை, இந்த மினிஸ்ட்ரிஸுடைய ஃபோட்டோஸ், காரியங்கள், வீடியோஸ் எல்லாமே நெட்டில் இருக்குது. ஸோ நிச்சயம் இந்த ஊழியத்துக்காக செபியுங்க, இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்கை நீங்கள் இணைத்து கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன நேர்களை, ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய மினிஸ்ட்ரியும் அது அந்த ஊழியத்தினுடைய ஃபவுண்டர் ஜார்ஜ் வேவருடைய ஊழியமும் அர்ப்பணிப்பும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இயக்கமாக மெக்சிகோவில் ஆரம்பித்த இயக்கம் இன்னைக்கு 118 நாடுகளில் 7000 அதிகமான முழு நேர பணியாளர்களை கொண்டு பல ப்ராஜெக்ட், அதாவது கிட்டத்தட்ட 20-25 ஊழிய வகைகளை கொண்ட பெரிய இயக்கமாக தேசமெங்கும் பரம்பி இருக்கிறது. அநேகர் இதன் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு பெண்மணி போட்ட அந்த ஜப விதை இன்றைக்கு பெரிய இயக்கமாக மாறி இருக்கிறது. பிரசங்கி 11:1 அழகாக சொல்லுகிறது, ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி. ஒருவேளை ஒரு நாள் போட்டுட்டு உடனே பலனை எதிர்பார்க்காம வெகு நாட்களாக அவங்க செபித்ததன் விளைவு 200 பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை நாம் எப்படியாவது பிரசங்கிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேக்கு பவுல் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுகிற ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், எப்படியாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகானவைகள், நம்முடைய பாதங்களை நாம் பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் சுவிசேஷம் சொல்லவில்லை என்று சொன்னால், நம்முடைய பாதங்கள் அழுக்கானவைகளாக அசிங்கமானவைகளாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற, சுவிசேஷத்தை பக்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு சொல்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய பாதகங்களும் இயேசு அழகானவைகள் என்று சொல்லி அழைப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஒருவேளை சரியான நபர் சுவிசேஷத்திற்கு கிடைக்கவில்லை,
நான் ஷேர் பண்ண வாஞ்சியோடு இருக்கிறேன். ஒருவேளை சரியான நேரம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் அந்த நபருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு சரியான சூழ்நிலை அமையலை, அவங்களே வந்து கேட்கட்டும், நான் ஆண்டவரை பற்றி சொல்வேன் என்று சொல்லி, இப்படி நேரத்திற்கும் நபருக்கும் சூழ்நிலைக்கும் நீங்கள் காத்திருப்பீங்க என்று சொன்னால் இந்த வசனம் பொய்யாகிடும். சமயம் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை எப்படியா சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து வேகமாக அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டும் என்று சொன்னாலும் அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த சுத்தாங்க சுவிசேஷத்தை அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படியாவது உங்களை சுற்றிலும் பாருங்கள், நிறைய அன்ரீச் பீப்புள் இருக்காங்க, உங்களுடைய பாதங்களை பாருங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருந்தால் அது அழகாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் அது அழுக்காக இருக்கும். இந்த பாதகங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்மணி ஜெபித்ததுனாலே ஒரு பெரிய ஓயம் என்று சொல்லி பெரிய இயக்கம் ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுகிற இந்த விதை, அவர்களுக்கு விதைக்கப்பட்டிருந்த விதை எப்படிப்பட்ட ஊழியங்கள் வேணாம் உருவாக காரணமாக இருக்கலாம். உங்களுடைய பாதகங்களை இன்றைக்கு பாருங்கள். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இந்த திருவசனத்தை அறியப்படாதவர்களுக்கு, நம்ம சொல்ல முடியாத நபர்களுக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அநேக அர்ப்பணிப்பின் சிகரங்களை உங்கள் மூலமாக எழுப்ப முடியும். மற்றொரு சிகரத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.